கொரோனா காலத்திற்கு பிறகு தொடர்ந்து பல பிரச்சனைகள் நிலவி வருகிறது. குறிப்பாக ஓடாத நேரத்திலும் கூட பஸ்களுக்கு குவார்ட்டர்லி டாக்ஸ் கட்ட வேண்டும் என்பது அவர்கள் மீது மிகப்பெரிய சுமையை கொடுப்பதாக இருக்கிறது. அலகிரியா நிறுவனத்தின் சார்பிலே இன்றைக்கு ஆம்னி பஸ் பொதுமக்களுடைய சேவையை தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. ஆம்னி பஸ்ஸின் மூலம் தமிழகத்திலே ஏழை எளிய நடுத்தர மக்கள் அதிக அளவிலே இப்பொழுதெல்லாம் பயணம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அரசு பேருந்துகள் ஒருபுறம், மறுபுறம் தனியார் ஆம்னி பஸ்கள் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அலகிரியா நிறுவனம் இந்த புதிய முயற்சியை வெற்றிகரமாக தொடங்கியிருக்கிறது. கொரோனா காலத்திலிருந்து இதுபோன்ற குறிப்பாக பேருந்து போக்குவரத்து நடத்துபவர்களுக்கு பல சிரமங்கள் தொடர்ந்து இருக்கிறது. சிரமங்களை தாண்டி மக்களுக்கு பல தடங்களிலே உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று அலிகிரியாருடைய தலைவர் திரு நயினார் நம்முடைய நாகேந்திரன் அவர்களும் நயினார் ராவுத்தர் அவர்களும் அவரை சார்ந்த நண்பர்களும் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய அரசை பொறுத்தவரையிலே என்னுடைய வேண்டுகோள், ஆம்னி பஸ் உரிமையாளர்களுக்கு கொரோனா காலத்திற்கு பிறகு தொடர்ந்து பல பிரச்சனைகள் நிலவி வருகிறது. அதனை அரசுக்கு அவர்கள் கோரிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஓடாத நேரத்திலும் கூட பஸ்களுக்கு குவார்ட்டர்லி டாக்ஸ் கட்ட வேண்டும் என்பது அவர்கள் மீது மிகப்பெரிய சுமையை கொடுப்பதாக இருக்கிறது. அதனை அரசு ரத்து செய்ய வேண்டும். குறிப்பாக கொரோனா காலத்திலே குவார்ட்டர்லி டாக்ஸ் கட்டுவதை சிறிது காலம் தள்ளுபடி செய்யக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்தி மீண்டும் தமிழகம் முழுவதும் ஆம்னி பஸ்கள் பழையபடி எல்லா முக்கிய மாவட்டங்களுக்கும் நகரங்களுக்கும் ஏன் சில பேரூராட்சிகளுக்கும் கூட செல்லக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்கு ஆம்னி பஸ்ஸினுடைய உரிமையாளர் கொடுத்த கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். இதை மட்டும் போடுங்க சார். இன்னைக்கு முக்கியமா நான் விழுப்புரம் போறேன், அங்கேயும் பிரஸ் மீட் பண்ண போறேன். நீங்க பொதுவா பெட்ரோல் டீசல் கேஸ் விலை தற்காலிகமாக உயரக்கூடிய நிலை இருந்தாலும் கூட இது நிரந்தரமான நிலையாக இருக்கக்கூடாது. வருகின்ற நாட்களிலே படிப்படியாக இதனுடைய விலையை கண்டிப்பாக மத்திய அரசு, மாநில அரசு இருக்கின்ற பங்கு இவைகள் இதனை குறைக்கக்கூடிய சூழலை உறுதியாக ஏற்படுத்த வேண்டும். இது அவசிய தேவையாக மக்களுக்கு இருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் இதனை நாள்தோறும் உபயோகிக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக கொரோனா காலத்தில் உலகம் முழுவதும் பல்வேறு துறைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எண்ணெய் கேஸ் நிறுவனங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் உலகளவிலே இன்றைக்கு விலை உயர்வு, இன்டர்நேஷ்னல் லெவல் என்று கூறுகிறோமோ அந்த வகையில் இருப்பதன் காரணமாக தற்காலிக தாக்கம் இந்தியாவில் இருக்கிறது. இது மக்களை பாதிக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த நிலை நிச்சயமாக வருகின்ற மாதங்களிலே மாறும். அதற்கு உத்தரவாதம் கொடுக்கும் வகையிலே மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுக்க துவங்கியிருக்கிறது. மாநில அரசும் மத்திய அரசுக்கு உதவிகரமாக செயல்பட வேண்டும் என்று தமாக சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன்.
அகம விதிகள் முறையாக சரியாக நடைபெறுத்த வேண்டும் என்பதுதான் இதில் மிக முக்கிய முக்கியம். இதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் இருக்கக்கூடாது. எனவே இத்துறை அதற்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். சொல்கிறேன், குவார்ட்டர்லி டாக்ஸ் பேருந்துக்கு டோல்கேட் அதிகமாக இருக்கு, பிளஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் தான் சொல்கிறேன் சார், இந்த டோல் பிளாசா வந்து ஜென்ரலாக குறைச்சா மக்களுக்கு நிச்சயமாக வசதியாக இருக்கும். அதனை அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள். தேங்க்யூ சார்.